குட் டே ஃபெல்லர்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஃபைவ் பைசாவில் என்னோட போர்ட்ஃபோலியோ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ ஃபிஃப்டீன்த் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு எஸ் பேங்க் வந்துட்டு ஷேர்ஸ் வந்து சேல் பண்ணேன் அப்போ வந்துட்டு ஒரு பதினாலு ஐம்பத்தஞ்சு இருந்துச்சு ஸோ செம்ம டிசிஷன் ஆக்சுவலாக எனக்கு உண்மையிலேயே வந்து நான் சந்தோஷப்படுறேன் ஏன்னா வந்துட்டு எப்படி சொல்கிறது தேவையில்லாத ஒரு ஷேரை வந்து நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறது நஷ்டம் தான் ஸோ அதை வந்து விற்று ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி எக்ஸைட் இந்தியா வந்துட்டு ரொம்ப இறங்கிட்டே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு விற்றேன் அதை விற்றுட்டு வந்து டாட்டா மோட்டார்ஸ் வந்து திரும்ப வாங்கினேன் ஸோ அதுக்கப்புறம் திரும்ப எக்ஸைட் இந்தியா வந்து திரும்ப கொஞ்சம் நல்லா க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால திரும்பவும் எக்ஸைட் இந்தியா வந்து நான் பை பண்ணேன் ஸோ இப்போ நான் இதில் சொல்கிற வந்து எந்த ஷேர்ஸுமே வந்துட்டு பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் எதுவுமே நான் சொல்லலை நான் இதை வாங்கியிருக்கேன் அவ்வளோதான் ஸோ என்னோடய பெர்செப்ஷனில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜென்ரல் நாலேஜு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா ஒரு நியூஸு ஸோ இதை வந்து வச்சு தான் வந்து நான் பண்ணிக்கிட்டுருக்கேன் ஸோ மணி கண்ட்ரோல் டாட் காம் இருக்கட்டும் இல்லை நிறைய வெப்சைட்ஸ் வந்துட்டு ரெஃபர் பண்ணி தான் வந்துட்டு என்னோடய டெஷன் தான் நான் டெசிஷன்லாம் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக ஸோ இதை வந்துட்டு வச்சு தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போதும் எதுவுமே நான் சொல்லலை சொல்லவும் மாட்டேன் அதே மாதிரி நான் இன்ட்ராடே நான் சுத்தமாக பண்ணவே இல்லை எனக்கு பண்ண தெரியாது முதல்ல ஸோ நான் அந்தளவுக்கு நான் வந்து பெரிய எக்ஸ்பெக்ட் கிடையாது அதனால் நான் வந்து அது பக்கம் நான் போகவே இல்லை இது வரைக்கும் பட் ஒரே ஒரு நாள் ஐடிசி வாங்கி விற்றேன் அதே மாதிரி எஸ் பேங்க் ஒரே தடவை வாங்கி விற்றேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் இன்ட்ராடேக்குள்ளேயே நான் போகவே இல்லை ஏன்னா அது ஒரு பதட்டமாகவே ஒரு சூழ்நிலையில் இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு டாடா மோட்டார்ஸ் எஸ் பேங்க்கு எக்ஸைட் இந்தியா இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு ஐடிசி ஸோ எனக்கு என்னென்னா வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை விட எனக்கு கூட கொடுத்தா போதும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து என்னோடய ஆம்பிஷனே இப்போ வந்துட்டு யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுங்களேன் இப்போ ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பர்சன்டேஜ் தான் கொடுக்குது பட் வந்துட்டு இது மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அட்லீஸ்ட் நம்ம ஒரு டென் டு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது இப்போதைக்கு ஓகேவா அதாவது இப்போ இந்த கொரோனா வைரஸ் வந்ததுலேருந்து ரொம்ப டவுன் ஆனிச்சு ஸோ டவுன் ஆனதுலேருந்து இப்போ வந்து நல்லாயிருக்கு ஸோ இப்போ இந்த எக்ஸைட் வந்து வாங்கினதுக்கப்புறம் சாரி விற்றுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டர்ஸ் வந்து வாங்க ட்ரை பண்ணேன் நான் கேட்டிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தொன்று புள்ளி ஐம்பத்தஞ்சு ஆக்சுவலாக அப்போ வந்து ஏறிடுச்சு ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா திரும்ப நான் வந்து மாற்றினேன் ஸோ நூற்றி முப்பத்தி ரெண்டு ஐ திங்க் இருபத்தஞ்சாய் இருபது போட்டேன் ஸோ இருபது போட்டு திரும்ப நான் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணேன் பார்த்திங்கன்னா வந்து திரும்ப பெண்டிங்கில் தான் இருந்துச்சு ஸோ அதுக்கு வந்து பெண்டிங் மாடிஃபிகேஷன் அப்படின்னு லைட்டாக வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து வெயிட் பண்ணி அப்படியே நான் விட்டுட்டேன் ஆக்சுவலாக என்ன ஆனிச்சேன் அப்படின்னா வந்துட்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு இருபதுக்குன்னு வரப்போ வந்து என்னோடய ஆர்டர் வந்து கரெக்டாக நான் கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அ செகண்ட் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு கரெக்டாக பிளேஸ் ஆணிச்சு ஸோ இது மாதிரி வந்துட்டு கொஞ்சம் வந்து நீங்கள் கம்மி பண்ணி கிளைம் பண்ணுறது வந்து உங்களுக்கு நல்லது தான் பட் அது என்னென்னு தெரில அதை பூலில் வச்சுக்கிறாங்க பி டபிள்யூஓஎல் இப்போ பூல் கோட்டாவில் வச்சுக்கிறாங்க ஸோ அது என்ன கான்செப்ட்னு செக் பண்ணுறப்போ வந்துட்டு நம்ம வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு வச்சுங்களா அதை வந்துட்டு நம்ம வந்து டிபியிலோ இதுலேயோ வைக்காமல் வந்துட்டு ஜஸ்ட் அப்படியே ஒரு பூல்டு கொட்டா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வச்சுக்கிறாங்க ஓகேவா ஸோ இது வந்துட்டு எப்படி இதை மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரில நம்ம பிளட் பண்ண முடியாது அதே மாதிரி வந்துட்டு நம்மளோட டிபிக்கும் அது போகலை பட் பூலில் போய் மெயின்டைன் ஆயிடுது ஸோ முடிஞ்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அதை பற்றி கொடுக்குறேன் உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டாச்சும் என்னோட ஷேர் பண்ணுங்கள் ஸோ நானும் அந்தளவுக்கு பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது ஸோ நான் திரும்ப ரீமாடிஃபை பண்ணி திரும்ப நான் ப்ளேஸ் பண்ணேன்னு சொன்னேன்ல ஸோ இப்போ வந்து கரெக்டாக நான் ப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணேன் அதே மாதிரி வந்துட்டு எனக்கு கரெக்டாக செட் ஆகிடுச்சு அந்த டயத்தில் ஓகே ஸோ இது மாதிரி சம்டைம்ஸ் இட் ஆப்பன்ஸ் ரைட் ஸோ நான் நெக்ஸ்ட் இன்னொரு நாள் வந்துட்டு நான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஸோ இப்போ ஃபுல்லி எக்ஸிகூட் ஆகிடுச்சு ஸோ இன்னொரு நாள் என்ன ஆச்சு அப்போனா வந்துட்டு ரொம்ப ஜிக்சாக்டாக இருந்துகிட்டே இருந்துச்சு ஒரு சில ஃபண்ட்லாம் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிச்சு ஒரு சில ஃபண்ட்லாம் வந்து கீழே ரொம்ப இறங்குனுச்சு ஸோ அப்போ என்ன பண்ணேன் அப்போனா வந்துட்டு ஐடிசியை வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன் அவர் டிவிடென்ட்டுன்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது ஷேர் வச்சுருந்தேன் ஐடிசியில் ஃபஸ்ட்டு ஸோ அப்போ அந்த ஐடிசிக்கு நூற்றம்பது ஷேருக்கு வந்து பத்து ரூபா வீதம் வந்து எனக்கு என்ன பண்ணாங்க அப்போனா வந்துட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா எனக்கு கொடுத்தாங்க ஸோ எனக்கு ரொம்ப வந்து அப்போ தான் தெரிஞ்சுச்சு ஓகே டிவிடண்ட்னு ஒரு ஷேர் இருக்குது அப்போ டிவிடெண்ட் வர மாதிரி உண்டான ஷேர்ஸ்லாம் வாங்கினோம் அப்படின்னா வந்துட்டு குவார்டர்லி நம்மளுக்கு ஒரு பேமெண்ட் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு அப்பா தெரிஞ்சு ஸோ அதுக்கப்புறம் நான் நிறைய செக் பண்ணி பார்த்தேன் நிறையா வந்துட்டு டிவிடண்டில் கொடுக்குற ஃபண்ட்ஸ்லாம் இருக்கு ஸோ அதையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் போய் பாருங்க ஸோ இதான் வந்து என்னோட புக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸு ஸோ அதானி பவர் ஏஷியன் பெயிண்ட்ஸ் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் ஐசிஐசிஐ இந்தியன் ஆயிலு ஐடிசி ஓஎன்ஜிசி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ சைடில் வருது அந்த பச்சை கலரில் இருக்குதுல்ல அதெல்லாம் வந்து லாபம் சகப்பில் இருந்துச்சு அப்படின்னா அது பேர் நஷ்டம் ஓகே ஸோ சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபது டு இருபத்தி ஒன்றுலேயே நாங்கள் எடுத்த ப்ராஃபிட் அண்ட் லாஸு ஸோ மொத்த ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் நான் ஒன்றும் இதில் நீங்கள் போட்டு பாருங்கள் இல்லை நானே இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டு இருபதில் எடுத்த ப்ராஃபிட்டு ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட பசிட்ட விட இது பெட்டராக இருக்கும் அவ்வளோதான் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய போர்ட்ஃபோலியோ என்ன அப்படின்ட்டு ஸோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வந்து ஒரு ஐநூறுரூவாயோ ஆயிரரூவா முத முதல்ல இன்வெஸ்ட் பண்ணேன் ஸோ அப்போ இன்வெஸ்ட் பண்ணப்போ வந்துட்டு ஐஒசியில் ஒரே ஒரு ஷேர் வாங்கினேன் அப்போ வந்து நூற்றி முப்பது ரூபாய் நூற்றி இருபது ரூபாயோ எக்ஸாக்ட் இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இல்லை இந்த இதுலேயும் நான் தரேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வாங்கினப்போ ஸோ என்கிட்ட கேட்குறப்போ வந்து நிறைய பேர் கேட்குற கேள்விகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கினா இப்போ ஐநூறுவா போட்டு பார்க்கலாமா ஆயரருவா போட்டு பார்க்கலாமா அப்படிங்க கேட்குறாங்க சத்தியமாக ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு கிரானிட் குவாரி வச்சிருக்கீங்க அப்படின்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் வந்து நீங்கள் சம்பாதிப்பீங்க நீங்கள் வந்து ஒரு மளிகை கடை வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தப்போலாம் சம்பாதிப்பீங்க அதே சமயம் வந்துட்டு ஒரு பெட்டிக்கடை வச்சுருந்தீங்க அப்படின்னா அது தகுந்தப்போல சம்பாதிப்பீங்க ஸோ எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக சம்பாதிப்பீங்க ஸோ இதான் வந்து இதில் இருக்கிற லாஜிக்கு ஸோ நீங்கள் ஐநூறுவா இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா மேபி ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆஃப்டர் வந்துட்டு ஒரு தௌசண்ட் ருபீஸ் இல்லை தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நான் ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு உடனே லட்ச லட்சமாக போடுங்க பத்தாயிரம் இருபதாயிரம் அப்படின்னு போடுங்க அப்படின்லாம் இல்லை நானே வந்து ஐநூறு வரைக்கும் தான் ஆரம்பித்தேன் ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே இப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணணும் இதை இப்படி தான் பை பண்ணணும் இப்படி தான் செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் பை அண்டு செல்லிங் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக நான் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் பிளான் ஆச்சு எடுத்துக்கலாமான்னு நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன் ஸோ ஆனால் வந்துட்டு எனக்கு அந்தளவுக்கு அதில் உடன்பாடு இல்லை நானூற்றி நாற்பத்தி ரூபா சம்டைம்ஸ் வந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஸோ அந்த டிஸ்கவுண்ட்ஸ்லாம் எடுத்தாலுமே எனக்கு அந்தளவுக்கு எனக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்னு எனக்கு தோணலை ஸோ அதனால் நான் அதை எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக இது உடன் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க டைட்டானியம் பிளாட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி பிளான் வந்து நான் எடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு ஆச்சுவலா பட் இன்னமும் நான் வந்து அது கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா வந்துட்டு இருபது ரூபா அப்படின்னு சொல்லி போடுறாங்கல்ல ஃப்ளாட் டுவெண்ட்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஃப்ளாட் டுவெண்ட்டியே ஆக்சுவலாக இல்லை ஒரிஜினலாக வந்து தேர்ட்டி த்ரீ ருபீஸ் வந்து நம்மகிட்டருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க பை பண்ணுறப்பையும் செல் பண்ணுறப்பையும் தேர்ட்டி த்ரீ எடுக்கிறாங்க ஸோ எனக்கு அப்போ மட்டும் தான் தெரிய நாள் வந்துட்டு ஃபுல் ப்ராஃபிட் அண்ட் லாஸு சார்ஜஸ்ஸு டிபி சார்ஜ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக போட்டு பார்த்தேன் ஸோ போட்டு பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சு ஸோ டிபி சார்ஜஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸே கிட்டத்தட்ட வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் எனக்கு வந்துருக்கு அதே மாதிரி வந்துட்டு ஸோ எக்ஸாக்ட் அமௌண்ட்டாக வந்து நான் கீழே தரேன் இப்போ பார்த்துங்க அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பை பண்ணுறப்ப சேல் பண்ணுறப்ப முப்பத்தி மூணுரூவா எடுத்திருக்காங்க ஸோ மொத்த நம்மளோட என்னோட ப்ராஃபிட்டையும் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா திரும்ப ஜஸ்ட் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் எகெயின் அண்ட் எகெயின் ஸோ திரும்ப திரும்ப இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதே மாதிரி பை பண்ணுவேன் திரும்ப செல் பண்ணுவேன் பை பண்ணு செல் பண்ணுவேன் ஸோ எனக்கு முன்னூறு அறுநூறுவா லாபம் வந்தாலே எனக்கு பெரிய விஷயம் ஸோ அதனால் வந்துட்டு அதோட நான் நிப்பாட்டிக்கிறது ஒரு மூணு நாள் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு ஐநூறு லாபம் வந்துச்சு வித்துருவேன் ஸோ வேறு ஏதாச்சும் அதே அமௌண்ட்டில் இருக்க இன்னொரு ஷேரை வந்து எடுத்து ஹோல்ட் பண்ணிக்குவேன் ஸோ அப்போ மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஷேர் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக நாள் வச்சுருந்தோம் அப்படின்னா வந்துட்டு அது லாபகரமாக இருக்கும் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அது டிவிடெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஸோ அப்போ இதே இப்போ அதாவது எனக்கு எப்போ தெரிஞ்சுன்னா முன்னாடி சொல்லியிருந்தேன் அவங்ககிட்ட எனக்கு வந்து டிவிடெண்ட்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க ஒரு ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபாட்ட கொடுத்தாங்க எனக்கு டேரக்டாக எனக்கு ஒரு ஐசிசி அக்கௌண்ட்டில் வந்து இருந்துச்சு ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுச்சு ஓகே ஒரு ஒரு ஷேருக்குமே வந்து பத்து ரூபா மீனி கொடுக்குறாங்க நம்மகிட்ட ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு ஷேர் வந்துருக்கு ஸோ ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா கொடுத்துருக்காங்க அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு ஸோ இது மாதிரிலாம் பண்ணுறாங்க டிவிடென்ட் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லிஸ்ட் ஆஃப் டிவிடென்ட் ஷேர்ஸ்னு சொல்லி தெரிய பார்த்திங்கன்னா நிறைய பெட்டல் ஷேர்ஸ்லாம் இருந்துச்சு ஸோ திரும்ப அதை நான் வாங்குறதுக்கு எனக்கு வந்து உடன்பாடு இல்லை ஸோ அதெல்லாம் வந்து நான் இப்போதைக்கு எதுவுமே வாங்கலை ஜஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு ஆறு ஏழு கம்பெனியோடய அப்படி நிப்பாட்டிக்கிட்டேன் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சு ஸோ இது மாதிரி இது மாதிரிலாம் இந்த டிவிடெண்ட்லாம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் நான் கமெண்ட்டில் கொடுங்க நான் வாங்க நான் ட்ரை பண்ணுறேன் அதை கட்டாயமாக நான் வந்து அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் அதை வாங்குகிறேன் ஸோ நான் இப்போ சொல்கிறதே வந்து எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு இந்த ஐநூறுவாய்க்கு சொல்ல ஆரம்பித்தேன் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஐநூறுல ஆரம்பிங்க பட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுங்கள் உங்களோட மந்த்லி ஒரு தௌசண்ட் ருபீஸ் இல்லை ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ் உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ ஃபிக்ஸ்ட் அப்பஸில் போகிறதோ இல்லை ஆடியில் போகிறது பதிலாக வந்து ஃபைவ் பைசாலேயோ இல்லை தாலேயோ உங்களுக்கு எது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துங்க ஜீரோ தான் இதோட கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது வாங்குறப்ப காசு விற்கிறப்ப காசு இல்லைன்னு நினைக்கிறேன் அதில் ஸோ அது வந்து நீங்கள் போய் செக் பண்ணிக்கங்க ஸோ ஜீரோ தான் வந்து இதோட ஃபைவ் பைசாவோட பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு சில கம்பெனிகிட்ட வந்து கம்பெனியெலாம் வந்து என்கிட்ட கேட்டாங்க இது மாதிரி எங்களோடய க புரோக்கரேஜ் சர்வீஸ் வந்து நீங்கள் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டாங்க பட் வந்துட்டு அதுக்கெலாம் வந்து நான் ரிப்ளை பண்ணவே இல்லை ஏன்னா அந்தளவுக்குலாம் நான் பெரிய ஆள் இல்லை ச சத்தியமாக பட் என்னோடய வீடியோ வந்து ஓரளவுக்கு ரீச் ஆகிருக்கு ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுவா எட்டாயிரம் பேர் பார்த்துருக்காங்க கிட்டத்தட்ட ஸோ அதெல்லாம் வந்துட்டு நிறைய கம்பெனிஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு கம்பெனிஸ் வந்துட்டு அப்ரோச் பண்ணாங்க பட் வந்து எனக்கு ஒரு பயம் நம்ம சொல்லி ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னா வந்து நம்மளெல்லாம் கழிச்சில் பிடிப்பாங்க அப்படின்ட்டு ஸோ அந்த பயத்தினால வந்து நான் அதுவும் ரிவீல் பண்ணவே இல்லை ஸோ அதே தான் எனக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்குது டெய்லி நியூஸ் படிப்பேன் பட் வந்துட்டு ஃபினான்ஷியல் நியூஸும் கொஞ்சம் வந்து இப்போ கொஞ்ச நாள் ஒரு ஆறேழு மாதமாக வந்து அதிகமாக படிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அதனால் வந்துட்டு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது ஓகே காலையில் வந்து ஒம்பது மணி ஆணிச்சு அப்படின்னா வந்துட்டு இன்றைக்கி அப்பில் இருக்குமா டவுனில் இருக்குமா தங்க ரேட் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு கெஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம் அதே மாதிரி நிறைய பேர் நான் கால் பண்ணி வந்துட்டு குணா அப்புறம் ஒரு மலேசியக்காரர் வந்து மலேசியாவிலேருந்து ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாப்லாம் ஸோ தேங்க்யூ அவங்ககிட்டே அதே சொன்னேன் இன்ட்ராடேலாம் எனக்கு சத்தியமாக எதுவுமே தெரியாது எனக்கு தெரிஞ்சு டெலிவரி மட்டும்தான் ஸோ பை பண்ணுறப்ப வந்து டெலிவரி மட்டும்தான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன் வேறு எதுவுமே நான் பண்ண மாட்டேன் ஸ்டாப் டார்கெட் லாஸ் எதுவுமே நான் வந்து சூஸ் பண்ண மாட்டேன் அப்படியே ஜஸ்ட் டெலிவரி போட்டு நான் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்குவேன் வேறு எதுவுமே இல்லை என்னை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஃபிக்ஸ்ட் பஸ்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இதில் இன்வெஸ்ட் இருக்கேன் வேறு எந்த ஒரு வித்தியாசமும் எனக்கு வந்து பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சேன் ஸோ மாதிரி இந்த அக்டோபர் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக நான் வந்து ஆக்டிவிட்டியே இல்லை எதுக்கு எதுக்கப்புறம் வந்து அந்த ஐம்பத்தினால பிடிச்சிக்கிறாங்கல்ல அது பிடிக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியணும் ஸோ அதுக்காக வந்துட்டு சுத்தமாக இந்த அக்டோபர் மாதம் வந்து அதே எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லாமல் வச்சுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன் அதே மாதிரி இப்போவும் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிட்டு இருக்குது ஸோ இப்போ யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ண நினச்சிட்டு இருந்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஸோ ஐடிசிலேயோ இல்லை டாட்டா மோட்டர்ஸ்லேயோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து தப்பே கிடையாது இதெல்லாம் வந்துட்டு ஒரு பீக்கில் இருக்கிறது ஐடிசிங்கிறது தெரியும் உங்களுக்கு இந்தியன் டொபாக்கோ கம்பெனி வேறு லெவல் அவங்களாம் ஸோ அதே மாதிரி டாட்டா மோட்டார்ஸும் இப்போ நெக்ஸான் ஈவி நெக்ஸான் ஃபேஸ்லிஃப்ட்டு ஸோன்னு சொல்லிட்டு நிறைய ப்ரமோஷன் ஆகிட்டுருக்கு அவங்களோட லைனப் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு அவங்களோட ஷேர் மார்க்கெட்டும் அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ பிப்ரவரி மாதம் இருந்த லெவலுக்கே இன்னும் வந்து அவங்க ரீச் ஆகலை இவங்க யாருமே ரீச் ஆகலை இருக்கட்டும் டாட்டா மோட்டார்ஸ் இருக்கட்டும் எந்த கம்பெனி எடுத்து பார்த்தாலுமே தெரியும் ஜனவரி பிப்ரவரி இருந்த அந்த பீக் வந்துட்டு அவங்க இன்னும் அது ரீச் ஆகலை ஸோ அந்த ரீச் ஆகிற வரைக்கும் நான் ப்ளே பண்ணிகிட்ருப்பேன் அவ்வளோதான் இதான் என்னோடய டார்கெட்டு ஸோ அந்த ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து டக்குனா வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணியா வெளில வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன் பட் வந்துட்டு எந்த அளவுக்கு எனக்கு விட நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி மனசில் ஓடிட்டுருக்கு ஸோ முடிஞ்சளவுக்கு வந்துட்டு என்னோட எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை இதில் நான் போட்டு வந்து ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன் அவ்வளோதான் ஓகே ஸோ இதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய வந்துட்டு நீங்கள் ஃபைப்பர்ஸாக யூஸ் பண்ணுங்கள் ஜீரோ தான் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் எதுவுமே சொல்லலை மாதிரி வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டை வந்துட்டு நான் ப்ரெடிக் பண்ணி இந்த ஷேர் தான் வாங்குங்க அப்படின்னு நான் எதுவுமே சொல்லலை இது என்னோட பெர்செப்ஷனில் என்னோட இன்ட்ரெஸ்ட்டில் என்னோட ராசி அப்படிங்கிறத கூட சொல்லலாம் முன்னாடி வீடியோ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்தியன் ஆயில் கார்ட் வந்து நான் பெட்டில் போடுவேன் டீசல் போடுவேன் ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு ஐஓசி ஷேர் வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன் நான் ஸோ அதே தான் அவ்வளோதான் என்னோடய நாலேஜ் ஓகே ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நீங்களும் நியூஸ் சேனல்லாம் பாருங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத வந்துட்டு ஒரு தொடர்ச்சியான ஒரு விஷயமா பாருங்கள் டே ஒரு மந்த்லி நான் இவ்வளோ சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் வச்சு அதில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அதே மாதிரி மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்னு ஒரு வீடியோ போட்டேன் ஸோ அதோட வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த மாதிரி இன்ட்ராப்டிக் கார்டில் கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்கள் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கடவுள் நைன்டீன் எயிட்டி செவன் அட் ஜிமெயில் டாட் காம் வந்து நீங்கள் மெயில் பண்ணுங்கள் உங்கள் என்னோட நம்பர் என்ன அப்படின்னா நீங்கள் மெயில் பண்ணி கேளுங்கள் நான் கட்டாயமாக ஷேர் பண்ணுவேன் உங்களோட நம்பரை கமெண்ட்டில் தராதிங்க அது வந்து ஸ்பேம்மாக மாறிடுது ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் என்னோடய உங்கள் நம்பரை மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க கரெக்டமாக நானே உங்களுக்கு கால் பண்ணி பேசுவேன் டெய்லி வீடியோ போடுறதே ரொம்ப கஷ்டம் ஸோ அதில் வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ட் பேசணும் அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப கஷ்டம்தான் பட் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் நான் கொடுத்துருக்கேன் ஒரு டைம் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த டையத்தில் வந்து அவங்களுக்காக நான் கட்டாயமாக பேசுவேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு மெயிலு இல்லை ஃபோனு ஸோ எதில் வேணாலும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள் நம்ம வந்து பேசலாம் வாட்ஸ்அப்லேயும் நம்ம வந்து பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஸோ எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நானும் உங்கள்கிட்ட கேட்குறேன் நானும் டவுட் தான் கேட்குறேன் ஸோ நீங்களும் ஏதாச்சும் ஷேர் வந்து எனக்கு ரெக்கமண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயமாக அதை வந்து அனலைஸ் பண்ணி அதை வாங்க ட்ரை பண்ணுறேன் அதே மாதிரி வேறாச்சும் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னாலும் எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள் இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே ஸோ தட்ஸ் ஃபெல்லஸ் ஃபார் டுடே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பை ஃபெல்லஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பை பை ஸோ இப்போ பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் இந்த நாலாயிரத்து நானூ ஸோ இப்போ பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நாலாயிரத்து நானூற்றி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு